என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37. என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். யோவான் 6:37. Whoever comes to me, I will never drive away. John 6:37. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை கிட்டி சேரும் பொழுது அவர் நம்மை தள்ளிவிடுவதில்லை. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து நம்முடைய பாரங்களை அறிந்தவராக நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் மனிதரிடத்தில் செல்வது பிரயோஜனமற்றது. மனிதனை நம்புவதும் அவனை நம்பி வாழ்வதும் வீண். நம்மை ஒரு காலும் புறம்பாக தள்ளாத கிறிஸ்துவினிடத்தில் நாம் கிட்டி சேரும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு செவி கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஏற்ற வழியில் நம்மை வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை மன உருக்கத்தோடு பார்ப்பதின் நிமித்தமாக அவர் உன்னை பார்த்து நீ என் தாசன் என்று சொல்லுகிறார். நம் வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதை தெரிவு செய்யும் பொழுதும் அவர் இருதயத்திற்கு நெருக்கமுள்ளவர்களாக காணப்படுவோம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியெறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று ஏசாயா 42:3 தேவன் சொல்லுகிறார். நம் வாழ்க்கையில் நெறிந்த நாணலைப் போல இருக்கலாம். அநேக சமயங்களில் நம்முடைய பக்தியும் கூட மங்கியெறிகிற திரியை போல காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிட்டு விடமாட்டார். நம் வாழ்க்கையில் அதிலிருந்து மீண்டு வரும்படியாக பிரகாசிப்பிக்கும்படியாக உதவி செய்கிறார். ஆகவே நாம் தேவன் பக்கமாக திரும்புவோம். அவர் நிச்சயமாக நம்மை ஒரு காலம் புறம்பே தள்ளமாட்டார். அவருடைய அன்பு அநாதி சிநேகத்தால் நிறைந்தது. தம்முடைய சித்தப்படி நமக்கு இறங்கி நமக்கு எது தேவை என்பதை அறிந்து அதை ஏற்ற வேளையிலே கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுவே நமக்கு நன்மையானதும் நம்முடைய ஆத்துமாவிற்கு பிரயோஜனமானதாகவும் இருக்கும். ஜபம். நெறிந்த நாணலை முறியாதவரே, எங்கள் வாழ்வு மங்கி எரியும் திரியை போல் காணப்படுமானால் நீர் அதை மாற்றி ஒளியூட்ட வேண்டும் என்று ஜபிக்கிறோம். நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆமேன்.